சரிகமா கார்வா மினி தமிழ் அமபவானி நீ நிஜமாவே காய்கறி காரி தானா இல்ல மாறு வேஷத்துல இருக்கிற சிபிஐ ஆபீசரா அதுவும் இல்லனா நீ ஒரு அண்டர் கவர் ரா ஏஜென்டா நீ சொன்னதெல்லாம் சைக்காலஜி பாடத்துல வருது தெரியுமா அட போங்க சாரே நானே ஒரு சாதாரண ஆளு அடுப்பே வனவாசம் காய்கறி கடையே கைலாசம் இருக்கிறவ என்ன போய் கிண்டல் பண்றீங்க இப்படி அப்போ கண்ணுல பாக்குற உண்மையை விட கண்ணுக்கு தெரியாத உள்ளுணர்வு தான் நம்பணும் அப்படின்னு பவானி மேடம் சொல்றீங்க நானும் இவளும் ஒரே கட்சி சஞ்சய் என்ன வீட்டுக்குள்ளே கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா போச்சு போச்சு இந்த குடும்பமே நாசமா போச்சு மா காலையிலேயே அபசகுணமா பேசாதீங்க இங்க யாரும் கட்சி ஆரம்பிக்கல ஏண்டி இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நீ எதுக்கு இங்க நிக்கிற அடுப்பங்கரையில வேலை பார்க்காம இங்க என்ன வேலை உனக்கு இல்லமா அது என்னன்னா அக்கா முக்கியமான கேஸ் விஷயமா ஒரு ஐடியா கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் நாக்கல புண்ணுன்னே நாயி நோண்டி நோண்டி நடந்துச்சான் அந்த மாதிரி நீ சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாம இருக்கு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு பேசுற மா அவ மேல எதுக்கு பாயறீங்க நான் தான் அவகிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன் அது சரிம்மா வீட்டு எஜமானியும் எடுபடியும் ஒன்னாயிட முடியாதுன்னு உனக்கு தான் புரியல இவளுக்காவது புரியணும்ல தேவையில்லாம பவானி திட்டாதீங்க அத்த அதுக்கு இல்லப்பா ஓ மேல உள்ள அக்கறையினால தான் நான் சொல்றேன் இவ இங்க சமைக்க வந்தவ உங்களுக்கு ஒழுங்கா ஆக்கி போட்டா மட்டும் போதாதா இவளுக்கு எதுக்கு இந்த வீட்டு அரசியல் எல்லாம் உங்களுக்கு எங்க மேல அக்கறை இருந்தா நாளையில இருந்து நீங்களே வந்து சமைச்சு போடுங்க பவானி வேணா ரெஸ்ட் எடுக்கட்டும் ஏய் என்னடி இங்க நடக்குது எல்லாரையும் உன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்க யாரு நீ உனக்கு இந்த வீட்ல என்ன வேலை எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மேல சந்தேகமா தான் இருக்கு என்னடி சிரிக்கிற நீ இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தியா இல்ல வேவு பார்க்க வந்தியா நீ ஆட போங்கம்மா உங்களுக்கு என் மேல எப்ப பார்த்தாலும் சந்தேகம் தான் எனக்கே லேட் ஆயிடுச்சு முதல்ல நான் வந்து பாத்திரம் கழுவணும் அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போனோம் ஐயோ நான் என்னமா பண்றது நான் வேலைக்காரி நீங்க எஜமானி அம்மா வாச்சே இல்லையே ஏதோ இவகிட்ட மர்மம் இருக்கும் போல இருக்கே இவளை எப்படியாவது துப்பறிஞ்சு யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் நமக்கு இதை விட்டா இந்த வீட்டுல வேற என்ன வேலை இருக்கு மாடி நம்ம ரூம் எடுத்து நாலு நாள் ஆகுது கையில இருக்க பணம் எல்லாம் கரைஞ்சுகிட்டே வருது பாப்போம் ராஜ்க்கு போன் பண்ணி வர சொல்லிட்டேன் இப்ப வந்துருவான் அடுத்த கட்ட பிளானுக்கு நம்ம போலாம் அங்கிள் ஆனா அவனை முன்ன விட இப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் ஏமா ஏசி மேடத்தையும் அவன் ரொம்ப சர்வசாதாரணமா ஹேண்டில் பண்ணிட்டான் போலீஸ் கிட்ட எல்லாம் அவன் பயப்படுற மாதிரியே தெரியலையே அலர்ட்டா இருங்க கொஞ்சம் அவன்தான் குட் மார்னிங் மேடம் ப்ரொடியூசர் சார் நமஸ்தே நமஸ்தே பாபுஜி வணக்கம் உட்காரு சார் அன்னைக்கு நான் எதுவும் தப்பா பேசியிருந்தா சாரி சார் நீங்க என்ன மறுபடியும் கூப்பிடுவீங்க வேலை தருவீங்க நடிக்கிறதுக்கு ரோல் தருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சார் ரெண்டு நாளா தூங்கவே இல்லை சார் மேடமோட போன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு ரொம்ப நன்றி சார் அதெல்லாம் இருக்கட்டும் அன்னைக்கு நீங்க இங்க வந்திருந்தப்போ உங்களை பார்க்க யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருந்தாங்களாமே உங்களை விசாரிச்சாங்களாமே
அனா நீங்க அன்னிக்கு அத பத்தி எதுமே எங்ககிட்ட சொல்லலையே வாய் மேடம் அது அவங்க என்ன விசாரிக்க வரல வேற யாரோ விஐபி இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கங்களா அவங்கள பாக்க வந்திருக்காங்க சார் அப்படி தான சார் சொன்னாங்க யுசி ராஜ் எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட ஓபனா சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏனா ப்ரொடியூசர் சருக்கு உங்க மேல கொஞ்சம் டவுட் வந்திருக்கு ஐயோ ப்ரொடியூசர் ஜி நான் இந்த தப்பு பண்ணல ஜி விக்கினி என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை யாரோ கோல பண்ணிட்டாங்க அந்த கேஸ இந்தமா விசாரிக்கறாங்க அதனால அது சம்பந்தமா என்கிட்ட கேட்டாங்க மேடம் என்ன நம்புங்க மேடம் நான் கொலையில சம்பந்தப்பட்டிருந்தா இன்னேர என்ன போலீஸ் விட்டு வச்சிருக்குமா நம்பலாமா ஐயோ மேடம் நான் போய் சொல்லல சத்தியமா விக்கியனோட ஃப்ரெண்ட் கூட இல்ல சும்மா பழக்கம் அவ்வளவுதான் பழக்கமா இல்ல ஜி என்ன திரும்பவும் கூப்பிட்டு வேலை எல்லாம் கொடுத்திருக்கீங்க உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா சி மிஸ்டர் ராஜ் உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு காரணம் பாபுஜி சார் தான் அவரு தான் உங்களுக்காக கேரண்டி கொடுத்திருக்காரு சார் தேங்க்யூ சார் நீங்க பாபுஜி இல்ல எல்லாருக்கும் பிடிச்ச பப்ஜி இந்த பாரு இப்படி ஐஸ் வச்சு கடைசியில காலை வரீறாத ஐயோ நோ சார் அச்சா அச்சா வேலை ஆரம்பிக்க முதல்ல டோன்ட் வேஸ்ட் மை டைம் அண்ட் மணி எஸ் சார் மிஸ்டர் ராஜ் இன்னையில இருந்து எங்களோட வெப் சீரிஸ்க்கு நீங்க தான் காஸ்டிங் டைரக்டர் யூ சி ஸ்டோரியை கேட்டுட்டு எங்களோட கேரக்டர்ஸ்க்கு பொருத்தமான ஆர்டிஸ்டுங்களை நீங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க அப்போ வரணும் எங்க கூப்பிட்டாலும் வரணும் ஓகே தீப்தி கிவ் இன் தி அக்ரிமென்ட் காப்பி ஓ எஸ் சார் யூ சி மிஸ்டர் ராஜ் இது உங்களை கேஸ்டிங் டைரக்டர் ஆகும் ஸ்டோரியில ஒரு நல்ல கேரக்டருக்காகவும் நாங்க போட்டுக்கிற ஒரு அக்ரிமென்ட் யூ சி எஸ் தேங்க்யூ மேடம் நமஸ்தே ஜி அரே நான்சென்ஸ் நமஸ்தே சொல்லாத தன்யவாத் சொல்ல மேன் அதே வாத்துதான் தனிய வாத்துதான் ஓகே நீங்க அத நல்லா படிச்சுட்டு சைன் பண்ணுங்க வாட் ராஜ் படிக்கல தேவையில்லை மேடம் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்தாங்க ஓகே ஓகே சார் Yeah, please. Mr. Raj, this is your advance. Madam. கேட்டா கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்காமலே எனக்கு அட்வான்ஸ் கொடுத்த முதல் கம்பெனி இதுதான். Right, right. And yeah. See Mr. Raj, இதுல எங்க கதைக்கான characters list இருக்கு. என்னென்ன age groupல வேணும்ங்கற details எல்லாமே இருக்கு. எல்லா characters-க்கும் எத்தனை ஆப்ஷன்ஸ் கேட்கலாம் சார் யா 3 இஸ் எனஃப் யா 3 ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு கொடுங்க அவங்களோட லேட்டஸ்ட் போட்டோகிராஃபும் அவங்களோட ப்ரொஃபைலும் அட்டாச் பண்ணி எங்ககிட்ட கொடுக்கணும் ஓகே திஸ் இஸ் தி லிஸ்ட் மேடம் நாளைக்கே கொடுத்துறேன் மேடம் யா ஓகே மேடம் அப்புறம் ஏன் கரெக்டர் ஆடிஷன் ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க லொகேஷன் சர்ச் பண்ண போறோம் சார் டுமாரோ ஓகே யா டுமாரோ ஆர் எப்ப வேணாலும் ஓகே ஓகே நாளைக்கு வெச்சுக்கலாம் ஐ ஜஸ்ட் கால் யூ ஓகே சரிங்க மேடம் ஓகே சரி தம்பி நீ கிளம்பு ஓகே சார் வர மேடம் வர ஜி நல்ல வேலை இதுல என்ன எழுதிருக்குன்னு நீ படிக்கவே இல்ல நீ மட்டும் மைத்திலி கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றவாளின்னு உறுதி ஆயிடுச்சு இந்த ஃபைல வச்சு உன் கதைய நான் முடிக்கிறேன் உன் மரண வாக்கு மூலத்துலதான் இப்ப நீ கையெழுத்து போட்டிருக்க பிருந்தா ராஜ் இருந்ததால அதிகமா பேசல இப்ப கேக்குற போலீஸ் ஏன் இங்க வந்தாங்க ஏன் ராஜ விசாரிச்சாங்க சரி அப்படிப்பட்டவனை நாம ஏன் வேலைக்கு வைக்கணும்
அவன் கூட டாக்குமெண்ட படிக்காமலே சைன் போட்டு போறான். என்னதான் நடக்குது இங்க? ஹசன் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ப்ளீஸ். மீனாட்சி தான் அவங்களோட ரூமை லேக்காவோட வக்கீல் ஆஃபீஸ்க்கு தரமாட்டேன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. அதனால சப்போஸ் நம்ம ஸ்டோர் ரூமியே லேக்காவோட வக்கீல் ஆபீஸா மாத்திட்டா என்ன? என்ன சஞ்சய், ஸ்டோர் ரூம் மாடியில இருக்கு, கிளையன்ட்ஸ் எல்லாம் ஹால் வழியா தான் வருவாங்க போவாங்க. அதெல்லாம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டோர் ரூமோட பின்பக்க சுவத்தை இந்த இடத்துல உடைச்சிட்டோம்னா வீட்டோட பின்பக்கம் வருது. வெளியே தோட்டமும் இருக்கு, அங்க ஒரு பாதை போட்டு கொடுத்தா வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாது. வீட்டோட பேக் சைடு வழியா மேல போயிட்டு அதே வழியில வெளியே வந்துருவாங்க. இதால யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாதுல்ல. இந்த மாதிரி பண்ணா யாருக்குமே தொல்லை இருக்காத. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சஞ்சய், இந்த வீட்டுக்குள்ள லேக்காவுக்கு வக்கீல் ஆபீஸ் போடக்கூடாதுன்னு அன்னைக்கே நாம பேசி முடிவெடுத்தாச்சு. திரும்ப ஏன் வேதாள முருங்க மரம் ஏறுதுங்கிற? அப்பா வந்து அத பாக்கலாம் அப்படின்னு தானே சொன்னாரு. ஏண்டா, நான் அப்படியா சொன்னேன்? நான் சொன்னதுக்கு அதுவா அர்த்தம்? அப்பா, ஏமா சந்திரா, நீதான் அவனை தூண்டி விட்டுட்டு இருக்கியா? நான் எதுவும் பேசல, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆபீஸ் போடுறதுன்னு முடிவான உடனே இந்த வீட்டை இடிக்கணும்னு நிலைமை வந்துருச்சு பாத்தியா? வீட்டை இடிக்கணும்னு யார் சொன்னது? ஒரு செவரை தான் இடிக்கலான்னு சொன்னேன். இன்னைக்கு சுவரு, நாளைக்கு வீடு, அப்புறம் இந்த குடும்பம். இப்படி அந்த லேக்காவுக்காக ஒவ்வொன்னையும் இடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில நாம எல்லாரும் நடுத்தெருவுல தான்ப்பா போய் நிக்க போறோம். அப்படிலாம் பேசாதீங்க அண்ணி. அப்ப நீ பேசு, இது உன்னோட வீடு தானே, உனக்கு இதுல விருப்பம் இல்ல தானே? இது தேவையில்லாத வாக்குவாதம். லேக்காவுக்கும் ஆபீஸ் போறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. இவர் ஏதோ சொன்னாரு, நான் கேட்டேன், அவ்வளவுதான். அப்படி ஒதுங்கிரு. நீ இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. உன் வயித்துல குழந்தை இருக்கு, அத முதல்ல கவனிக்கிறத விட்டுட்டு ஏற்கனவே கேஸ் விசாரணை பத்திரிகை பேட்டி அது இதுன்னு அலைஞ்சுகிட்டு இருக்க, அதுவே எங்களுக்கு பிடிக்கல. இப்ப இந்த லேக்கா தலைவலி வேற. சந்திராவை குத்த சொல்லாதீங்க, நான் தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சேன், நானே டீல் பண்ணிக்கிறேன். சந்திரா, நீ சாப்பிட்டியாமா? ஆ, நானே இவரும் சாப்பிட்டோம் அத்தை. பவானி உங்களுக்குலாம் டிஃபன் செஞ்சு வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்கா, நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஏமா இப்படி போன் பண்ணி கதறி அழற? உன் வீட்டுல உனக்கு நிம்மதி இல்ல, உன் புருஷனோட சொந்தக்காரங்க உன்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னா அதுக்காக நீ பயந்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஐபிசி செக்ஷன் 498A அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. நீ தைரியமா போய் போலீஸ்ல புகார் கொடு, வீட்டுக்கு வந்து கொத்த அள்ளிட்டு போயிடுவாங்க. அதையும் மீறி பிரச்சனைனா அப்புறம் வந்து என்ன பாரு, சரியா? போன்ல பேசுறாளா இல்ல மறைமுகமா நம்மள மிரட்டுறாளா? லேக்கா, என்ன ப்ராப்ளம்? இல்ல, ஒரு சின்ன பெட்டி கேஸ். ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவளை டார்ச்சர் பண்றாங்களா, அழுகுறா. சரி, நான் கோர்ட்டுக்கு கிளம்புறேன் சந்திரா. என்ன, நீ டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போ. இல்ல வேண்டா, எனக்கு பசிக்கல, நான் கிளம்புறேன், பை. ஏய், அதுக்காக வயித்து பிள்ளை நீ பட்டினி போடுவியா? பாவம், நீயும் ஓடி ஓடி உழைக்கிற, உனக்கு சரியான ஊட்டச்சத்து வேண்டாமா? நீயும் என் மகன் மாதிரி தான்மா, சாப்பிட்டுட்டு போமா. இல்ல, கோர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த கேஸ் கோர்ட் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஒரு வக்கீலுங்கிற விஷயத்தையே மறந்துட்டு உருப்படியா புள்ளைய பெத்துக்கிற வழிய பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பரவாயில்ல, எனக்கு பசிச்சா வெளியே சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, லேக்கா சாப்பிடாம கிளம்புறா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சொன்னா அவ கேப்பா? இல்ல, அவளை பாத்துக்க அவளுக்கு தெரியாதா என்ன? நான் என்ன சொல்றது,
அவளே ஒரு வக்கீல் தானே? சரி நான் கிளம்புறேன். லேகா, உன்னோட ஆபீஸ் போற விஷயமா தான் அந்த டாபிக் தான் அன்னிக்கே முடிஞ்சு போச்சு சஞ்சய். இல்ல, ஏன் ஐடியா என்னன்னா, ப்ளீஸ் எனக்கு ஆபீஸ் தேவைப்பட்டா நான் வெளிய பாத்துக்கறேன். இப்போ நான் கிளம்புறேன். ஏய் இரு, எனக்கும் வர்க் இருக்கு, நானும் வரேன். வா சந்திரா. ஆபீஸ் விஷயமா பேசும்போது பாதிலேயே கிளம்புற, நேரம் சரியில்லை, யாருக்கும் இங்க மனசும் இல்லை. நான் கிளம்புறேன், வரேன். என்ன பண்றீங்க எல்லாரும்? நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல. ஒரு பொண்ணு நல்லா வாழ்றதுக்கு இந்த வீட்ல ஒரு ரூம் கூட ஒதுக்கி கொடுக்க உங்களுக்கு மனசு வரலல்ல? பட்னிய வேலைக்கு கிளம்புறா, அவளை ஒரு வாய் சாப்பிட்டு போன சொல்றதுக்கு அம்மாக்கு மனசு இல்ல. இதெல்லாம் எனக்கு சரியாவே படல. சில விஷயங்கள்ல பெரியவங்களை நாங்க மதிச்சு கேட்கும் போது பெரிய தன்மையா ஒத்துக்கணும் நீங்க, இல்லனா ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாம மனக்கசப்பு தான் வரும். ஆபீஸ் போட்டு கொடுக்காத கோவத்துல அவ ஏதோ முறைச்சுக்கிட்டு சாப்பிடாம போற, போனா போட்டுமே, இங்க எங்களுக்கு ஒன்னும் நஷ்டம் இல்லப்பா. என்னங்க, என்ன நம்ம புள்ள இப்படி பேசிட்டு போறான்? ஆமா ராதா, சஞ்சய் இது வரைக்கும் இப்படி பேசினதே இல்ல. இது நடக்கும்னு அப்பவே எனக்கு நல்லா தெரியும்பா. எறும்புக்கு ரெக்கம் முளைச்சா அது கண்டிப்பா பறந்து போக போகுதுன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டு புள்ள நம்ம கைய விட்டு போக போறான். அதுக்கு அவன் இன்னைக்கு பேசினதே ஒரு உதாரணம். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அண்ணி. என்னைக்கு அந்த லேக்கா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து நம்ம சந்திரா சஞ்சய்க்கு தூபம் போட ஆரம்பிச்சிட்டா. அவனு பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேக்கா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டான். இதுல அவ சட்டம் வேற படிச்சிட்டாளா, அடிக்கடி அந்த செக்ஷன் இந்த செக்ஷன் சொல்லிட்டு சொல்லி வேற காட்டுறா. அது உங்களை மிரட்டி அடக்கிறதுக்கு, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டு புட்டுன்னு கூடிய சீக்கிரமா நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம புள்ள நம்ம கைய விட்டு போயிடுவான். இத்தனை நாள் நமக்கு அடங்கி இருந்தவன் இப்ப ஏத்து பேச ஆரம்பிச்சிட்டான்னா நம்மளை விட்டு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதனால இந்த வீட்டுல சந்திரா முக்கியமா லேக்கா முக்கியமானு ஒரு முடிவு பண்ணுங்க. அந்த லேக்காவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வழிய பாருங்க. எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிட போறேன், நீங்க வர்றதுன்னா வாங்க. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சொல்லாம் சொல்லாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தா போட்டு இருக்கு மேடம். வாட் இஸ் திஸ் மேடம்? இது சவுத் இந்தியாவில் இருக்க சில டாப் ஆர்டிஸ்டுங்களோட லிஸ்ட். அவங்களோட தோராயமான சம்பளம் எல்லாத்தையும் நானே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். உங்க மெயிலுக்கு அவங்களோட போட்டோஸ் அனுப்பியிருக்கேன் மேடம். வெரி குட். எனக்கு Yes, go sir. Ahead, give him the script. Yeah. Yes. ஐயய்யோ, இங்கிலீஷ்ல இருக்கு மேடம். கதை இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான், படிச்சு முடிக்க ரொம்ப லேட் ஆகுமே. What? உங்களுக்கு இங்கிலீஷ் knowledge இல்லையா? இதுக்கு முன்னாடி நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. ஏதோ பேசி மேனேஜ் பண்ணிடுவேன் மேடம், படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேடம், நீங்க உங்க பாணியிலேயே தமிழ்ல கதையை சொல்லிருக்க, நீங்க சுருக்கமா சொன்னாதான் தம்பிக்கு சுருக்குன்னு ஏறும். ஆமா மேடம், அதான் மேடம் பெட்டர்.
ஓகே. நம்ம வெப் சீரிஸோட டைட்டில் வந்து தி ஜட்ஜ்மென்ட் டே. சூப்பர் மேடம். ஓகே. சோ கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட பேரு நந்தினி. அவங்க வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள், கிராமத்து பொண்ணு. அவங்க மேல் படிப்புக்காக லண்டனுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு அவளோட ஃபேமிலி கூட ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. நந்தினி அப்படிங்கிறவ, ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகானவ, ரொம்ப பிரில்லியன்ட். லண்டனுக்கு போறதுக்காக அவ கஷ்டப்பட்டு நல்லா படிச்சுட்டு ஷி இஸ் கெட்டிங் ரெடி. சோ இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, சிட்டில இருந்து நாலு பணக்கார பசங்க, வெரி ரிச் பாய்ஸ், அந்த பொண்ணோட கிராமத்துக்கு ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்காக வராங்க. அப்போ அவங்க அங்க நந்தினிய பாக்குறாங்க. நந்தினியோட பியூட்டிய பார்த்து அவளை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. அவளோட பேசி அவ கூட பழகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு அவ அவங்கள இன்சல்ட் பண்றா. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவளுக்கு பணத்தாசைய காட்டுறாங்க. ஆனா அவங்க விரிச்ச வலையில அவ விழல. அப்போ அந்த பணக்கார பசங்களுக்கு ஈகோ கிளாஷ் ஆயிடுது. ஒரு நாள் நந்தினி காலேஜ் முடிச்சிட்டு ரோட்ல தனியா நடந்து வரா. அப்போ அந்த பசங்க நாலு பேரும் நல்லா குடிச்சிட்டு அவங்க கார் கிட்டயே வெயிட் பண்றாங்க. நந்தினி அப்ப அவங்கள கிராஸ் பண்றா. அவளோட கைய புடிச்சு இழுத்து அவகிட்ட தகராறு பண்றாங்க. அப்போ நந்தினி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆனா அந்த பணக்கார பசங்க போதை தலைக்கேறி மிருகமாயிடுறாங்க. நந்தினிய தூக்கி கார்ல போட்டு தனியா ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.